இந்தியாவிலேயே வைரம் மற்றும் பிளாட்டினத்திற்கான முதல் பிரத்யேக மிகப்பெரிய ஷோரூம். எண்ணற்ற டிசைன்களின் இருப்பிடம், நியாயமான விலையில் ஹால்மார்க் தங்க நகைகள். சரவணா ஸ்டோர்ஸ், எனை தீநகர் மற்றும் தாம்பரம். கேமரா எரர். ஃபர்ஸ்ட் கேமரா எரர் எரருங்கிறாங்களே, எப்படி எரர் ஆச்சுன்னு பார்த்தேன். ட்ரீல பார்த்து தெரிஞ்சு வச்சு. நீ இப்படி ஷார்ட் எடுத்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்களும் வச்சா ஏன் கேமரா எரர் ஆகாது? அதனால இவங்க இப்போ பேசன் இருக்குல்ல, முன்னெல்லாம் டைட்டில் வச்சுட்டு தான் படத்தை பூஜை போடுவோம், ஷூட்டிங் போவோம். இப்போ அப்படி இல்லை. ஷூட்டிங் போய் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக ஃபர்ஸ்ட் லுக்குங்கிறப்போ அது சஸ்பென்ஸ் பில்டப் பண்ணி நம்மளாக ஹீரோவுக்கு தான் பில்டப் பண்ணுவோம். இப்போ டைட்டிலுக்கு பில்டப் ஆகிப்போச்சு. அது ஃபர்ஸ்ட் லுக்கு. ஆமாம், 6ஆம் தேதி ஃபர்ஸ்ட் லுக். இன்னும் 2 மணி நேரத்தில், இன்னும் ஹாஃப் அன் அவர்ல போட்டு கடைசியாக ஒரு டைட்டில் போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேர் வைக்கலன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கேமரா எரர்னு பேர் வைக்கல சார். படத்தை பார்த்துருக்காங்க. படத்தை பார்த்துட்டு தான் இது எப்படி கேமரா தாங்குச்சு, இவ்வளோ விஷயங்கள் எப்படி இந்த கேமரா தாங்குச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் கேமரா எரர்னு ஃபஸ்ட்டு கழுவிட்டுருக்கேன் நினைக்கிறேன். என்ன அகரன்? நம்ம அகரன் சாதாரண அளவில் இருக்கு. அகரன் அப்படின்னாலே முதல்வன் சொல்லலாம், தமிழகத்தின் தலைவன் சொல்லலாம், முதல் தமிழகத்தின் கடவுள்னு சொல்லலாம். நிறைய பொருள் இருக்கு. இது முதல் மேடைனாரு. ஆமாம், இந்த முதல் மேடை உங்களுக்கு வெற்றி மேடையாக அமையணும். என்ன நிறைய வெற்றி படங்கள்லாம் நீங்கள் கொடுக்கணும். ஆக்சுவலி கேமரா ஏறல் அப்படின்னாலே அதோட எதிர்மறை டைட்டில் தான், நெகட்டிவான ஒரு விஷயந்தான். பெரும்பாலும் சினிமாவில் வந்து நைட்டு வைக்க மாட்டாங்க, எல்லாம் பாசிட்டிவாக வைப்பாங்க. ஆனால் அது வந்து ஒரு மூட நம்பிக்கை. எதிர்மறையாக வச்சா படம் ஓடாது அப்படிங்கிறதுலாம் அது ஒரு மூட நம்பிக்கை. இந்த விஷயம் எழுப்புற மனசு பிடிக்கும். ஏன்னா நம்ம வந்து திரையுலகத்தில் கொண்டாடுற பெரிய டைரக்டர் இருக்காங்கல்ல, இப்போ இயக்குனர் சிகரம், கே பாலச்சந்தர் சார். அது முதல் படத்து டைட்டிலே நீர்க்குமிழி. நீர்க்குமிழிங்கிறது அதுக்கு வந்து 1000 ரூபாய் கம்மி, கொஞ்ச நேரம் தான் அடிச்சிடும். இப்போ நீர்க்குமிழிங்கிறது எதிர்மறை டைட்டில் தான் அது. ஆனால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து அவரை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இயக்குநராக வச்சிருந்த படம் நீர்க்குமிழி. அடுத்து எதிர்நீச்சல். எதிர்நீச்சலும் எதிர்மறை தான், அது பெரிய ஹிட்டு. இந்த ரெண்டு படம் ஹிட்டுமே அவரை எங்கேயும் கொண்டு வச்சிருச்சு. அதனால் சினிமாவில் வந்து எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்கணும், பாசிட்டிவாக தான் நினைக்கணும் அப்படிலாம் இல்லை. படம் நல்லா இருக்கணும், படத்துக்குள்ளே விஷயம் இருக்கணும், டைட்டிலில் விஷயம் இருக்கும் இல்லையா, படத்தில் விஷயம் இருக்கணும், ஓடிடும். அதே மாதிரி கே பாக்கிறார் சார், அவர் ஆரம்பத்தில் பார்த்தா எல்லா படமே எல்லா படத்தோட டைட்டிலும் எதிர்மையாக இருக்கும். சூரியல்லா சித்திரங்கள், சூரன் சித்திரம் இருக்குமா? நம்மகிட்ட பழமொழி இருக்கும், சூரியன் தான் சித்திரம் போம். ஆனால் சூரியலா சித்திரம் வச்சார், அது ஒரு நெகட்டிவ் டைட்டில் தான். அடுத்து ஒரு கை ஓசை. இருகை தட்டினத்த ஓசை, ஒரு கை ஓசைங்கிறதும் நெகட்டிவ் தான், எதிர்மறை தான். அதுவும் ஓடிச்சு. மௌன கீதங்கள், மௌனமாக இருந்து எப்படி கீதம் வரும், மௌன கீதங்களும் நெகட்டிவ் டைட்டில் தான். ஆனால் மிகப்பெரிய ஹிட் அது. அதுதான் அவர் அந்த படம், அந்த படம் தான் பார்க்குற சார் தமிழ் திருவில் பெரிய உச்சத்தை கொண்டு வச்சிச்சு. தூள் நின்று போச்சு. தூள் நின்று போச்சுங்கிறது எவ்வளோ நெகட்டிவான விஷயம் அது, அதுவும் பெரிய ஹிட். ஆனால் சினிமாவில் வந்து இந்த நெகட்டிவாக டைட்டில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் சகுனம் சரியில்லை, படம் ஸ்டார்ட் பண்ணி கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு, இப்படிலாம் இளையராஜா சொல்லுவாங்க. ஃபஸ்ட் ரெக்கார்டிங் எப்பவே டேக் அண்ணே டேக் சொல்ல கரண்ட் போச்சு, எல்லாம் அவசரம் நாங்கள். இன்னைக்கு தான் இசைஞானி உலகம் கொண்டாடுத்தவரை தமிழ்நாட்டில் இசைனாலே இளையராஜா தான். அவருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு நெகட்டிவாக சொன்னாங்க. எது சொல்கிறேன்னா, இது எல்லாமே மூட நம்பிக்கையின் உச்சம். சினிமாவில்
கதை நல்லா இருக்கா, மக்கள் ரசனையை புரிஞ்சு படம் பண்ணுறோமா, அதுதான் சார் பாசிட்டிவ். கதை தான், நல்ல கதை தான் சினிமாவில் பாசிட்டிவ். ஒரு வர ஒரு ஹீரோவுக்கு மூணு உடம்பு ஓடலை, அவர் அவர் நடித்த ஓடாது, அதெல்லாம் இல்லை. ஏன் ஓடலாம், கதை சரி இருந்திருக்காது, ஓடி இருக்காது. பிகினிங் ரெண்டு கூட ஃபெயிலியர் கொடுத்த மனிதத்துக்கு சொல்லுவாங்க, ஃபஸ்ட் கூட ஓடலை இருக்கு, காடத்தில் எடுத்த ஒரு படம் ஓடலை. ரெண்டாவது படம் தமிழ்நாட்டில் இங்கே தமிழ் படம் இதே கோயில்ட்டு பெரிய வெற்றியில், மதுராண்டு மதுராண்டு அதுக்கு முன்னாடி எல்லா படம் பெரிய வெற்றி, இதே கோயிலில் பெருசாக போகல. ஆனால் அடுத்து மௌன ராகம் இந்தியாவில் நம்பர் ஒன் இயக்குனர் ஆகிடுச்சு. எது சொல்றதுன்னா, ஒரு இதெல்லாம் ஒரு ஒரு மூட நம்பிக்கையெல்லாம் சினிமா பற்றி தூக்கி எரிஞ்சிடணும் சார். முயற்சி, நல்ல கதை, உண்மையான உழைப்பு, இது எல்லாம் படத்துக்கு திரைப்படத்துக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு, இதெல்லாம் இருந்தாலே அந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். அதே மாதிரி கேமரா எரருங்கிறது டைட்டில் நெகட்டிவ், ஆனால் படம் பாசிட்டிவாக இருக்கும், அது வெற்றி படமாக அமையும். இந்த படத்தில் ஒரு சிறப்பு சொன்னாங்க, டயலாக்லாம் எழுதி அதை ஆர்டிஸ்ட்டை கொடுத்து அவங்க மரப்படம் செஞ்சு நடிக்க வைக்கல, ஒரு ஸ்பாட்டில் போயிட்டு ஒரு சீன் கண்டென்ட் சொல்லி அந்த விஷயத்தை சொல்லி நடிக்கிற ஆர்டிஸ்ட்லேயே இந்த சீனுக்கு நீங்கள் என்னென்ன பேசியிருக்கீங்க சொல்லி அவங்கள பேச வச்சு அந்த யதார்த்தமாக ஒரு டயலாக்ல தான் அதை இதை பதிவு பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அது புது முயற்சி, ஒரு டயலாக் அவன் எழுதி கொடுக்கும்போது அது சிறுதல் ஆர்டிஸ்ட் வரும். அந்தந்த அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேசும்போது, இப்போ டயலாக் ரைட்டர் வசனம் எழுதுனா என்னாகும், அவருடைய உணர்வுக்கு அவருடைய ஸ்டைலுக்கு தான் அவர் எழுதுவார். அந்தந்த ஆர்டிஸ்ட் இந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி பேசுங்கன்னா, அப்போ அவங்கவுங்க உணர்வுக்கு அவங்க ஸ்டைலுக்கு அவங்களுடைய சுபாவத்துக்கு டயலாக் வரும். இது ஒரு புதுமையான ஒரு முயற்சி தான். சினிமாவில் ஏதோ ஒன்று புதுசாக முயற்சி பண்ணோம். இந்த படத்தில் வசனத்தில் அந்த முயற்சியை பண்ணியிருக்காங்க, அந்த முயற்சிக்கு இது வெட்டியிடணும். அப்புறம் இந்த மேடலை முக்கியமாக வாழ்த்த வேண்டியது பாடலாசிரியர் கவிதாவணி அம்மா அவர்கள். சினிமாவில் சாதனை கொண்டதுக்கு வயசே தேவையில்லை, எந்த வயசுலையும் நம்ம சாதனை பண்ணலாம், எந்த வயசுலையும் நம்ம வெற்றி அடையலாம். நம்பிக்கை முயற்சி தான் முக்கியம். எங்கள் சேர்த்து போயிட்டார் ஒரு உதயகுமார் சார், சினிமாவில் பாடலாசிரியர்களாக பிடிக்காத டைரக்டர்னா அது நானும் உதயகுமார் சார் தான். ஏன்னா நாங்கள் எங்களை பற்றி பாட்டு லீக்குவோம், உங்களுக்கு இந்த ரெண்டாவது வேலை சொல்லுவாங்க அதெல்லாம், ஆனால் உங்களுக்கு எங்களுக்கு பிடிக்கணும், அதுக்கப்புறம் வாழ்த்துறோம் வரவேற்கலாம். கவிதாவணி அம்மா இன்னும் நிறைய பாடல்கள் எழுதணும், திரையுலகில் பெரிய பாடலாசிரியர் நீங்கள் வரணும். ஆமாம், உங்கள் முயற்சிக்கு இன்னும் உங்கள் ஆண்டவங்க நிறைய பரிசு கொடுப்பான். உங்களை திரையுலகு வந்து நிறைய வெற்றியில் குவிக்கணும்னு ஆண்டு நான் வேண்டிக்கிறேம்மா. நீங்கள் அனிதாவா? ஆமாம், அடுத்த படம் ஹீரோயின் அட்வான்ஸ் வந்துட்டாங்க, இந்த படம் ஹீரோ அட்வான்ஸ் வாங்கல வரல. ஆமாம், அவங்களுக்கும் நன்றி. சுதீர் கதாநாயகன் சுதீருக்கு வாழ்த்துக்கள், இன்னொன்று பெரிய ஹீரோ ஆகணும். இந்த மேடையில் வெற்றி மேடை அடைந்து படம் வெற்றி அடைந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியனாக இருக்கட்டும், இயக்குநராகட்டும், நடிகராக இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த படம் ஒரு நல்ல பேரும் புகழும் பெற்றுத்தர ஆண்டனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.